Hi friends, TNPSC related Thirukkural syllabus நம்ம பார்த்துட்டே வரோம். இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்லாம் நீங்க பார்க்கல அப்படினா descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். அதுல போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள continuation புரியும். கொஞ்சம் டீடைலாவும் understand பண்ணிக்க முடியும். அதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா அதிகாரம் ஒப்புரவறிதல். சோ ஒப்புரவறிதல் அப்படினா என்னன்னா duty to society. So சொசைட்டிக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமா இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன கடமையை செய்ய முடியும்? இந்த சமூகாயத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்ங்கிறதுதான் இந்த அதிகாரத்துல ஃபுல்லாவே கொடுத்திருப்பாங்க. சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம earn பண்ணிட்டோம் அப்படினா நம்ம சம்பாரிச்சத வச்சு நம்ம இந்த சொசைட்டி நம்ம இந்த சமூகாயத்துக்கு என்ன கொடுக்கறோம்ங்கிறதுதான் இந்த அதிகாரத்துல உள்ள ஓவரால் moral. This is 11th standard school book la irukku romba romba important so adula first kural paarenga 212 தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தர் பொருட்டு so தாளாற்றி தந்த பொருளெல்லாம் அப்படினா என்னன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பொருள் அந்த பொருள் எல்லாத்தையுமே தக்கார் தக்கார் means இந்த இடத்துல என்னன்னா அதாவது நம்மளால வர்க் பண்ண முடியாதுன்னு இருப்பாங்கல்ல சில பேர் சோ அவங்களுக்கு வந்து வேலை செய்ய முடியாது அவங்க physically not able-ஆ இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க கூடிய पर्सनக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணணும் நம்ம ஆல்ரெடி நம்ம நல்லா சம்பாரிக்கிறோம் சோ சம்பாரிச்சத வச்சு நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட மீனிங் இதோட விளக்கம் பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் சோ முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம்னா நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நமக்கு கிடைக்க கூடிய பணம் இந்த இடத்துல பொருள்ங்கிறது நம்ம சம்பாரிச்ச பணம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோருக்கு சோ உழைக்க முடியாமல்ங்கறவங்க யாரா இருக்கலாம் அவங்க வந்து physically வேலை செய்ய முடியாதவங்களா இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான people இருப்பாங்க சோ அவங்களுக்கு பொருள் தேவைப்படும் பொருள்னா அவங்களுக்கு பணமா இருக்கலாம் இல்ல உணவா இருக்கலாம் ஏதோ ஒரு பொருள் தேவைப்படும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம உதவுறதுக்காக தான் நம்ம முயன்று சம்பாரிச்ச பொருள் எல்லாமே நமக்கிட்ட இருக்கு அப்படினு இந்த குறள்ல சொல்றாங்க இதோட இங்கிலீஷ் கப்லெட் பாருங்க the worth is அப்படினா மதிக்கத்தகுந்த செயல் சோ மதிக்கத்தகுந்த செயலை தான் worth is அப்படினு சொல்லி சொல்றோம் when wealth rewards their toil spend hours so toil spend hours னா நோட் பண்ணிக்கங்க ரொம்ப கடுமையான உழைப்பு மூலமா நேரம் ஒதுக்குறது சோ அந்த கடுமையான உழைப்புக்காக நம்ம நேரம் ஒதுக்குவோம்ல அந்த மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய wealth சோ இந்த இடத்துல கிடைக்கிறது செல்வம் சோ அந்த wealth எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா for uses of beneficence allowance so beneficence னா யாருன்னா உழைக்க முடியாம இருக்காங்கல்ல சோ கஷ்டப்படக்கூடிய people அவங்களுக்காக மட்டுமே நம்ம சேர்த்து வச்சிருக்க செல்வத்தை எல்லாம் நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படினு சொல்றாங்க இது வந்து எல்லா செல்வத்தையும் உபயோகப்படுத்தணும்ன்ற மீனிங்ல சொல்லல நம்ம சம்பாரிச்சு நம்மளோட செலவுக்கு போக நம்ம வந்து முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுக்காகவே தான் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிற பொருள் எல்லாமே பயன்படணும் அப்படின்றதை தான் இதுல சொல்லிருப்பாங்க இதுல இம்பார்ட்டன்ட் ஆனது toil spend hoursங்கறதை நீங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க சோ கடுமையா உழைக்கிறது மூலமா நம்ம செலவிடுற நேரம் சோ அந்த மாதிரி செலவிட்ட நேரம் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தை கஷ்டப்படுற people-க்கு கொடுத்து உதவணும் அதுக்காக தான் வந்து நம்ம சேமிச்ச செல்வம் எல்லாம் உபயோகப்படுது அப்படின்றது தான் இதுல சொல்லிருப்பாங்க next அது ஈஸியா புரியணும்னா complete explanation பாருங்க all the wealth accrued with perseverance so perseverance அப்படினா என்னன்னா விடாமுயற்சி மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் so perseveranceங்கிறது விடாமுயற்சி நோட் பண்ணிக்கோங்க by the worthyங்கிறது மதிக்கத்தகுந்த is for the exercise of benevolence so exercise of benevolence னாக்க ஈகை குணம் benevolenceங்கிறது ஈகை குணம் நம்ம ஈகை குணத்தோட முடியாதவங்களுக்கு கொடுத்து உதவும் பொருட்டு தான் நம்ம சம்பாரிச்ச பொருள் நம்மகிட்ட இருக்கு அப்படினு சொல்றாங்க So next அதோட transliteration உங்களுக்கு தமிழ்ல ரீட் பண்ண கஷ்டமா இருக்கும்னு தோணுச்சுனா transliteration-அ பாத்தீங்கன்னா என்ன மாதிரி pronunciation வரும்னு தெரிஞ்சிரும் next குறள் 214 பாருங்க ஒத்த தரவோன் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் சோ ஒத்த தரவோன் உயிர் வாழ்வான் அப்படினா உழைக்கும் சக்தி இல்லாதவங்களுக்கு உதவக்கூடியவங்க மேலே சொன்ன அதேதான் அதே விஷயத்தை இன்னும் ஒரு வித்தியாசமா சொல்றாங்க ஒத்த தரவோன் உயிர் வாழ்வான் சோ உழைக்க கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு கொடுத்து உதவுறவங்க தான் உயிர் வாழ்வாங்க மத்தவங்க மற்றையோன்னா மற்றவர்கள் செத்தாருள் வைக்கப்படும் சோ இறந்தவருக்கு இணையாக அவர்கள் மதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் அதோட விளக்கம் பாருங்க உழைக்கும் சக்தி அற்றவர் அதுதான் ஒத்த தரவோன் உயிர் வாழ்வான் சோ உழைக்கும் சக்தி அற்றவர்களுக்கு உதவுவங்க சரிங்களா? அவங்க தான் உயிரோட இருக்கிறவங்களா கருதப்படுவாங்க. உதவாதவன் இருந்தாலும் இறந்தவனாகவே எண்ணப்படுவான். ஸோ உதவாம இருக்கிறவங்க உயிரோட இருந்தாலுமே அவங்க இல்லாதவருக்கு சமமாக தான் மதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோட இங்கிலீஷ் கப்லெட் பாருங்க. Who knows what's human life's befitting grace? So befitting grace அப்படின்னா கருணைக்கு ஏற்றவாறு. ஸோ கருணைக்கு ஏற்றவாறு மற்றவங்களுக்கு உதவக்கூடியவங்க தான் வாழ்கிறவங்களா கருதப்படுவாங்க. He lives-ங்கிறது இந்த இடத்துல பீஃபிட்டிங் கிரேஸோட வாழக்கூடியவங்க. ஸோ கருணையோட உள்ளத்தோட வாழக்கூடியவங்க மட்டும்தான் உயிர் வாழ்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ த ரெஸ்ட் மாங்கெஸ்ட் டெட். ஸோ த ரெஸ்ட்னா மற்றவர்கள், மற்றவங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம். ஸோ மாங்கன்னா மாங்கெஸ்ட் டெட் அப்படின்னா எதிர்நோக்குவர்கள். ஸோ மற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே, அவங்க எல்லாருமே இறந்தவர்களுக்கு சமமாக மதிக்கப்படுவார்கள். அதுதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் அதோட கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். He truly lives who knows and discharges the proper duties. So discharges the proper duty of benevolence. இந்த இடத்துல discharges the proper duty of benevolenceங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். benevolenceங்கிறது ஏகை குணம், சரிங்களா? ஸோ discharges the proper dutyனா எதை செய்கிறாங்கன்னாக்கா ஏகை குணமான வேலையை செய்கிறாங்க. ஸோ மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறாங்க. அவங்க மட்டும்தான் உயிரோட வாழ்கிறவங்களா கருதப்படுவாங்க. ஸோ he truly lives. ஸோ அவங்க தான் உயிரோட வாழ்கிறவங்களா இருக்காங்க. உண்மையிலே உயிரோட வாழ்கிறவங்க அவங்க தான். நெக்ஸ்ட்டு he who knows them not will be reckoned among the dead. ஸோ இந்த இடத்துல ரெக்கார்டு அப்படின்னாக்கா கணக்கிடப்படக்கூடியவர்கள். ஸோ எந்த இடத்துல போய் கணக்கிடப்படுவாங்கன்னாக்கா இறந்தவர்களுக்கு ஈக்குவலாக போய் கணக்கிடப்படுவாங்க. ஸோ ஒரு டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். மருந்தாகி தப்பா மரத்தாற்றல் செல்வம் பெருந்தகையான் கண் படின். ஸோ மருந்தாகி தப்பா மரம். ஸோ தப்பாத மரம் என்னன்னா மருந்தாக கூடிய செயலிலிருந்து தப்பாத மரம். ஸோ எந்த ஒரு பார்ட்டுமே மிஸ் ஆகாது. எல்லா பார்ட்டுமே ஒரு மரத்தில் வந்து மெடிசினாக மாறும் அப்படின்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் செல்வம், அதாவது நம்ம சம்பாதிச்ச பணம் வந்து பெருந்தகையான் கண்படின்னா ரொம்ப பெருந்தன்மையுடைய மனதுடையவர்களிடம் இருக்கிற செல்வமும் மரத்தோட பொருள் எல்லாமே உபயோகப்படுற மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற செல்வமும் எல்லாருக்குமே உபயோகப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட விளக்கம் பாருங்கள். பெரும் பண்பாளரிடம் சேரும் செல்வம். ஸோ பெருந்தகையான்கிறவர் பெரும் பண்பாளர் அப்படின்ற பொருள் அதுக்கு. சேரும் செல்வம் ஸோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா எல்லா உறுப்புகளாலும் மருந்தாகி பயன்படுவதிலிருந்து தப்பாத மரம். ஸோ ஒரு மரம்னு எடுத்துக்கிட்டால் அதோட ரூட்டு, அதோட ஸ்டெம்பு, அதோட லீவ்ஸு, அதோட ஃப்ரூட்ஸு, இப்படி எல்லாமே ஒரு மெடிசனாக மாறுது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான மரத்துக்கு ஈக்குவலாக ரொம்ப பெருந்தன்மையான மனம் உடையவர்கிட்ட இருக்கிற பணமும் இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு மரத்தில் எல்லா பார்ட்ஸுமே நமக்கு உபயோகப்படுறது இல்லையா? ஸோ அதே மாதிரி ரொம்ப பெருந்தன்மையான மனம் உடையவர்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாருக்குமே எல்லா விதத்துலையுமே போய் சேரும் அப்படிங்கிறது தான் இதோட ஓவரால் மீனிங். ஸோ அதோட இங்கிலீஷ் கப்லெட் பாருங்கள். அன்ஃபெயிலிங் ட்ரீ. ஸோ அன்ஃபெயிலிங் ட்ரீனாக்கா தப்பாத மரம்னு சொல்லணும்ல, ஸோ அதுதான். தென் ஹீலிங் பாம் டிஸ்டில்ஸ். ஸோ ஹீலிங் பாம் டிஸ்டில்ஸ்னாக்கா காயத்தை ஆற்றக்கூடிய தைலமாக உருவாவது, அதுதான் அதோட மீனிங். ஃப்ரம் எவ்ரி பார்ட், எங்கேருந்துன்னா எந்த ஒரு பார்ட் எடுத்தாலும் ஒரு மரத்தில் எதை எடுத்தாலும் அது வந்து ஒரு காயத்தை ஆற்றும், அந்த குணத்தை உடையதாக அது இருக்கும். ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இந்த இடத்துல இஸ்ஸுங்கிறது எதுக்கு வருதுன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு தான். ஸோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆம்பிள் வெல்த்து. ஸோ ஆம்பிள் வெல்த்னா போதுமான அளவு செல்வம் யாரிடம் இருக்குன்னா தட் ஃபால்ஸ் டு ஹிம். யாருக்கிட்ட இருக்குன்னா லார்ஜ் அண்ட் நோபல் ஹார்ட். ஸோ பெருந்தன்மையான மனம். ஸோ பெருந்தன்மையாக பரந்த மனப்பான்மை உடைய மனதை உடையவர்கிட்ட இருக்க செல்வம் நம்ம ஒரு மரத்தில் எல்லா பார்ட்ஸுமே மெடிசினாக மாறுது இல்லையா? அந்த மரத்துக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்த மரம் எப்படி எல்லாருக்கும் கொடுத்து உதவுதோ அதே மாதிரி பெருந்தன்மையான மனம் உடையவர் வந்து மற்றவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பொருளிலேருந்து உதவ முடியும்னு தெரிஞ்சு உதவுவாங்க. இதுதான் இதோட ஓவரால் மீனிங். ஸோ அதோட கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். இஃப் வெல்த் பி இன் த பொசிஷன் ஆஃப் அ மேன். ஸோ பொசிஷன் ஆஃப் த மேன் அப்படின்னா யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனசு உடையவங்க கிட்ட இருக்கு, அந்த வசம்னு சொல்லுவோம்ல. ஸோ அவர் வசம் இருக்கு அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் பொசிஷன் ஆஃப் எ மேன், அந்த மனிதரிடம் இருக்குன்னு அர்த்தம். ஹூ ஹேஸ் த கிரேட் எக்ஸலன்ஸ். ஸோ கிரேட் எக்ஸலன்ஸ் ரொம்ப பெருந்தன்மையாக எதில் இருக்கிறாங்க? பெனிவோலன்ஸ்னா ஈகை குணம், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பெனிவோலன்ஸுங்கிறது ஈகை குணம். It is like a tree. எதோட கம்பேர் பண்றோம்? ட்ரீயோட கம்பேர் பண்றோம். Which is a medicine. Medicine னா மருந்து, tree னா மரம்னு நமக்கு தெரியும். Is an infallible cure for disease. So infallible நாக்க எந்த ஒரு விஷயத்திலயுமே தவறாம எல்லா பார்ட்டுமே மருந்தா உபயோகப்படுது. சோ எல்லாத்துக்குமே எல்லா டிசீசஸ்க்குமே எல்லா பார்ட்டுமே மருந்தா உபயோகப்படுது. அந்த மாதிரியான மரத்துக்கு ஈக்குவலா இத கம்பேர் பண்றாங்க. சோ இதுதான் இந்த குறளோட மீனிங். டிரான்ஸ்லிட்டரேஷன் ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ்ல பார்க்க pronunciation கஷ்டமா இருந்தது அப்படினா. Next நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன் பாருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். உங்க फ्रेंड्सக்கு நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கனாக்க ஷேர் பண்ணுங்க. என்னோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரணும்னா Subscribe பண்ணுங்க. கூடவே bell button-ஐ press பண்ணுங்க. Thank you so much. Thank you.